வணக்கம்ப்பா. இந்த கரப்ஷனில் புதுசாக ஒரு டெவலப்மெண்ட் தான். இந்த வெளிநாட்டில் ஓடி போய் பணம் பேங்க்கில் பணம் அடிச்சுட்டு வெளிநாட்டில் புது மாடல் ஒன்று இருக்குல்ல, அந்த புது மாடல் என்னென்னா நீங்கள் வந்து 1000 கோடிக்கு மேலே இருந்தால் தான் குவாலிஃபை. துணிவில் சொன்ன மாதிரி ஆமாம், 5-10 திருடினீங்கன்னா உங்கள் வீட்டில் நாங்கள் டெப்தி பண்ணுறோம், ஆள் டிராக்டர் மேலே ஏற்றி கொண்டுடுவோம். ஆனால் நீங்கள் 1000 கோடி அடிச்சுட்டு அதுக்கு மேலே அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்துடுவீங்க. அதுவும் 5000-10000 கோடி அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சூப்பர் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக நடந்த ஸ்கேம் என்னென்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் ஒரு 14000 கோடி காணும். ஒரு மாமாவும் அவன் நெவியும் சேர்ந்து அடிச்சிட்டாங்க. மெஹுல் ஜோஸ்கி, சோட்டா மோதின்னு ரெண்டு பேர், நிரவ் மோதின்னு பேர். படா மோதியை பற்றி நம்ம பேசலாம், நம்ம சோட்டா மோதியை பற்றி பேசுகிறோம். இந்த சோட்டா மோதி என்ன பண்ணார், 14000 கோடி அடிச்சுட்டு அழகாக டேவர்ஸில் போய், அப்போ படா மோதி டேவர்ஸில் இருந்தபோது அவரோட கட்டிப்பிடி வைத்தியம்லாம் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நம்மளாம் குஜராத்தின்னு சொல்லிட்டு அப்படியே டபக்குன்னு காணாமல் போயிட்டார். இந்த மாமா அதுக்கு மேலே கேடி, இது மாதிரி அவனும் ஒரிஜினலாக குஜராத்து, அவன் கீதாஞ்சலின்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தான், பப்ளிக் இஷ்யூலாம் போட்டு பல பேரை நாமம் சாத்தினான். அவன் என்ன பண்ணான்னா, இதெல்லாம் ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு முன்னாடியே இந்தியாவோட எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி இல்லாத கண்ட்ரியாக ஒன்று பிடிச்சான். அந்த கண்ட்ரி ஆன்டிகுவா. ஆன்டிகுவா ஏன் ஃபேமஸு உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். விவ்ரிச்சர்ட்ஸ் அந்த ஊர்லேருந்து தான் வந்தான். விவ்ரிச்சர்ட்ஸ் யாருன்னு தெரியாதுன்னா, பேட்டிங்னு போடுங்க, விவ்ரிச்சர்ட்ஸ்னு போடுங்க, நிறைய வரும். அந்த விவ்ரிச்சர்ட்ஸ் வந்த ஊரில் நம்ம போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். எல்லாம் முன்னாடியே பிளானிங். அந்த காலத்தில் தேவேந்திர ஃபட்னவிஸ்ங்கிறவர் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஃபட்னவிஸ் என்ன பண்ணார், சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவரெல்லாம் குஜராத்தி இல்லை, அதனால் குஜராத்தி என்ன சொன்னார், இந்த பாருங்கள், நான் வந்து ஆன்டிகுவாக் போகிறேன், சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆன்டிகுவாக் கவர்மெண்ட் முன்னெச்சரியாக என்ன பண்ணான்னா, ஐயா இவர் மேலே ஏதாவது கேஸ் இருக்குதா, இவருக்கு நாங்கள் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாமா, இவர் விஐபி சிட்டிசன்ஷிப் கேட்குறாரு, உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஃபட்னவிஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இவர் உத்தமர் வல்லவர், இவர் மாதிரி ஒரு நேர்மையான ஆள் இல்லை, இவருக்கு நீங்கள் எப்படி வேணால் சிட்டிசன்ஷிப் கொடுத்துக்கங்கன்னு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் கையில் வச்சுருக்கிறான் அவன், அதை வச்சு அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டான். சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கே போய் செட்டில் ஆகிட்டான். இங்கே 14000 கோடி காணும். உடனே நான் இதோ பிடிச்சிருவேன், அதோ பிடிச்சி, குஜராத்தியெல்லாம் பிடிக்க முடியுமா அது மாதிரி, நம்ம குஜராத்து புரியுதுங்களா, நான் இதோ பிடிச்சிட்டேன், இன்றைக்கி பிடிச்சிட்டேன், நாளைக்கு பிடிச்சிட்டேன்னு. அந்த சோட்டா மோதிட்டே சொன்னாங்கிட்டே, இங்கேயே பக்கத்தில் குந்தி கேடை கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு ஜாலியாக சுத்தலாம், இங்கே பீச்சலால் எல்லாம் இருக்குது, அவன் கேட்காமல் லண்டனில் சுற்றிட்டு இருந்தால் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க, ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்குது. அவன் என்னை விட்டுரு விட்டுருன்னு கெஞ்சின்னு இருக்கிறான். அவன் ஏதோ ஒரு காஸ்ட்லி ஃபெதர், பேர்ட் ஃபெதரை வச்சு ஜாக்கெட்லாம் போட்டு பிடிச்சாங்க அவனை. அது ஆஸ்ட்ரிச்சின்னு நினைக்கிறேன், வேறு ஏதோ பேர்டாகவும் இருக்கலாம், அது பல லட்சங்கும் ஆகுமா அந்த கோட்டை, அதோட பிடிச்சாங்க. அவனை வெள்ளையாக விட மாட்டேங்கிறாங்க. நம்பாலு பாரு மாமா கேடி. ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க, அவனை கிட்னாப் பண்ண பார்த்தாங்க. எல்லாரும் சொல்கிறது நம்ம ராதான் கிட்னாப் பண்ண பார்த்தாங்கன்னு. கிட்னாப் பண்ணி பக்கத்து ஊருக்கு கூப்பிட்டு போனால் அவன் உடனே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு, என்னை கிட்னாப் பண்ணிட்டாங்க, கிட்னாப் பண்ணிட்டாங்க, ராதான் கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவனை திரும்பி, அதெல்லாம் கிட்னாப் பண்ணது தப்பு, திரும்பி அவன் ஊருக்கு கூப்பிட்டு போனால் அவன் போய் ஆன்டிகுவாவில் இருக்கிறான், ஜாலியாக இருந்துன்னு இருக்கிறான், ஜாகிங் பண்ணின்னு ஹாப்பியாக இருக்கிறான். நம்ம இன்டர்போல், இன்டர்போல்னு ஒன்று இருக்குது, எல்லா போலீஸ் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஒரு குரூப் பண்ணுறது, அது பேர் இன்டர்நேஷ்னல் போலீஸ்னு பேர் இன்டர்போல்னு. இன்டர்நேஷ்னலுக்கு இன்டர், போலீஸ்க்கு போல். அந்த ஊர் தான் எல்லா ஊரோட குவார்டினேட் பண்ணி இவர் மேலே ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. இவர் வந்தாலே கப்புன்னு பிடிச்சி இந்தியா கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் இருக்குது. நேற்று என்னடா நான் திடுக்கிடும் செய்தி, ஹிந்துஸ்தான் டைம்ஸில் ஃபஸ்ட்டு வந்தது, சடனாக இன்டர்போல் என்ன பண்ணிட்டாங்க, ரெட்டும் கிடையாது, கார்னரும் கிடையாது, நோட்டீஸும் கிடையாது, நம்ம மெஹுல் பாய், குஜராத்தி பாய், ஆன்டிகுவாவில் சிட்டிசன் சர்டிஃபிகேட்டோ வச்சுருக்கிறவருக்கு இனிமேல் ரெட் போல் நோட்டீஸே கிடையாது, அவர் எந்த ஊருக்கு வேணாம், எப்போ வேணாம் சந்தோஷமாக போகலாம், இந்தியன் கவர்மெண்ட் அவரை தொட முடியல அப்படிங்கிறாங்க. இதுலேருந்து நம்ம சிபிஐ தான் நம்மளுக்கு இன்டர்போலில் ரெப்ரசன்ட் பண்ணுறது, அவங்களே சும்மா இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி ரீசெண்டாக பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா, ஆமாம் வாஸ்தவம், இன்டர்போல் வந்து இந்த ரெட் நோட்டீஸை விட்டுடுச்சுன்னு. பா அவர் குஜராத்துப்பா, அவர் மற்றவன் தேசம்னா அவனை பிடிக்கலாம், தமிழன்னா பிடிச்சி போடலாம், மராட்டின்னா பிடிச்சி போடலாம், தெலுங்குன்னா பிடிச்சி போடலாம், அவன் குஜராத்தி, அவன் பேங்க் அது ஆம்சோ பேங்க்கு, குஜராத்து பேங்க்னா குஜராத்தினா என்ன வேணால் பண்ணலாம். அவன் என்ன ஜஸ்ட்டு 5 crores 10 crores செக்யூரிட்டி கொடுத்து வாங்கினா அவன் மேலே டிராக்டர் ஏற்றலாம், இல்லை 10,000-20,000 கடன் வாங்கினா போலீஸ்காரனை வச்சு அடிக்கிறான் லட்டியால். அவன் பாஸ் 14,000 crores அடிச்சிருக்கிறான். அவனை வந்து நீங்கள் வந்து எப்படி, அவங்க வந்து இப்போ அடுத்தது ஒரு கிளாஸ் நடத்த போகிறான் அமெரிக்காவில், எப்படி இந்தியன் பேங்க்கில் 1000 கோடிக்கு மேலே கடன் வாங்கிறது, அப்புறம் எப்படி ஓடுறது, எப்படி நண்பர்கள் வச்சுருக்கிறது,
கரெக்டான நண்பர்களை வச்சிருந்தீங்கன்னா குஜராத்ல அவன் நண்பன்டா அப்படிம்பான். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற குப்பு சோமு வேலூர்லாம் எவெல்லாம் எஜுகேஷன் யூனியன் வாங்கினானோ வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னு. இந்த வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இப்போ. நேற்று கூட அமேசான்ல 9000 பேரை வேலையை கொடுத்துக்கிட்டாங்க. முன்னாடியே 18000 பேர் காலியாம், 9000 காலியாம், டோட்டலாக 27000 பேர் அமேசானில் கோயிந்தோவான். இன்றைக்கி என்னடானா, இந்த கிரெடிட் சுவிஸ் பேங்க்கும் யூபிஎஸும் மர்ஜாவுதான். ரெண்டு பேரும் டெக்னாலஜி சென்டர் இந்தியாவில் இருக்கான். அதனால் எக்ஸஸ் போரு ஒரு டெக்னாலஜி சென்டர் போகிறன்னு சொல்லிட்டு என்ன ரிப்போர்ட் வருதுன்னா 14000 பேருக்கு இந்தியாவில் வேலை ஆபேத்தான். அது 14000 பேர் அனுப்ப மாட்டாங்க, அந்த ஒரு 7-8000 பேர் அனுப்பிச்சிருவாங்க. இது மாதிரி பல பேருக்கு வேலை வேற போயிட்டுருக்கு இந்த சமயத்தில். இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் பேங்க்லேருந்து எப்படி பணத்தை வாங்கிறது, அதை எவ்வளோ ஊரை விட்டு எப்படி ஓடுறது அப்படின்னு சொல்லுறோம். நீ என்னடானா சில்லறையா ஹோம் லோனை வாங்கிட்டு ஏதோ சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சேங்கிற லோன் கட்ட முடியலங்கிற, என்ன இது அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது. அங்கங்கே காணிக்கையை கட்டினான்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டில் நீங்கள் வெளிநாட்டுக்கு அமுச்சு வைப்பாங்க. லிஸ்ட்டு பெருசாக இருக்குது, டபாஸ் லிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு அண்ணன் மல்லையா பார்லிமெண்ட்டில் வந்து அருண்ஜேட்லியோட கட்டி பிடிச்சி வெளிநாட்டுக்கு ஓட்டினார். நிதின் சந்திரேசா அவரும் ஓடி போட்டார். இப்போ இவரும் ஓடி போயிட்டார். இந்த நரேஷ் கோயல், நரேஷ் கோயல்னு ஒரு ஃப்ராட் இருந்தான், ஜெட் ஏர்வேஸ்ன்னு நடத்திட்டிருந்தான். அவனும் இன்னும் இது வரைக்கும் பிடிக்கல, அவன் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறான். அவனும் நம்ம அவன் கோயல்னா அவன் பஞ்சாபி அகர்வால், அவன் நினச்சான் ஓடி போயிடலான்னு. நோ 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 நோ, திஸ் மாடல் வல்லி ஃபார் குஜராத்தில் துபாய் பிளேனில் ஏர் லெவலை இறக்கி உள்ள வச்சுட்டாங்க. சரி, அவன் நினச்சான் ஜெயிலு கீழுக்கு தான் பம்பிச்சிட்டாங்களோன்னு பார்த்தா ஜெயிலுக்கெல்லாம் கிடையாது, நீ வீட்டில் உட்காந்துக்கலாம். ஏன்னா நீ வந்து சூப்பர் ஸ்பெஷல் கிடையாது, நீ ஜஸ்ட் ஸ்பெஷல். நீ ஜெயிலுக்குலாம் போவேன்னா வீட்டில் உட்காந்துக்கலாம், இப்போ எல்லாத்தையும் ரைட் ஆஃப் பண்ணிட்டுவாங்க. இந்த மாதிரி கிஷோர் பியானிக்கும் வெளிநாட்டு ப்ரோக்ராம்லாம் கிடையாது. இப்போ ஒரு ரெசல்யூஷன் ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, 5000 கோடி காணுமா ஃபியூச்சர் ரீட்டெயிலில். அவர் ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் கொடுத்துட்டாரு, நான் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணிட்டேன், நான் கம்பெனி ஆரம்பித்தேன், 5000 கோடி கடன் வாங்கினேன், திவாலி ஆகிடுச்சுங்கிறான். ரெசல்யூஷன் ப்ரொஃபஸர் சொல்கிறான், இவனும் என் தம்பி குடும்பம்லாம் 5000 கோடி அடிச்சிட்டாங்கங்கிறான். நீ வந்தான் சொல்கிறான், நான் பொறுப்போடு ரிசைன் பண்ணிட்டேங்கிறான். அவனும் இந்த சூப்பர் ஸ்பெஷல் ஸ்கீமில் அப்ளை பண்ணியிருக்கிறான்னா, நோ நோ நோ, யூ ஆர் நாட் குஜ்ஜு, ஒன்லி குஜ்ஜூஸ் இந்த ரூட்டுக்கு அலவுடு. பாவம் பியானி இங்கே தான் சுற்றிட்டு இருக்கிறான். பியானி கோயலுக்குலாம் இது கிடையாது. இந்த ஷா மோதி இது மாதிரி பேர் இருந்தால் எஸ்கேப் பண்ணிடலாம். நைஜீரியா இருக்குது, துபாய் இருக்குது, ஆன்டிகுவா இருக்குது, லண்டன் இருக்குது. இப்போ வந்து இப்போ டிமாண்டில் வந்து நீ சூப்பர் ஸ்பெஷலானால் தான் இது நடக்க முடியும். இந்த ஜெயிட்லி தான் படுபாய் பய தெரியாமல் இருக்கு கன்னடிகாவையும் அமைச்சுட்டான், ஏதோ ஏமாந்துட்டான். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் குஜ்ஜு ஸ்பெஷல். அங்கே நடக்கிற ஸ்கேமுக்கு மட்டும்தான் வெளிநாட்டுக்கு திட்டம், மற்றதுக்கெல்லாம் இங்கேயே நீங்கள் காணிக்கை கட்டிட்டு நாங்கள் டச் பண்ண மாட்டோம். ஆனால் எப்போ வேணால் டச் பண்ண மாதிரி ஆக்டிங் கொடுப்போம், அதுக்காக வச்சிருக்கிற ஸ்கேம். இதில் தான் வரிசையாக டெய்லி ஒரு ஸ்கேம் வருது. ஏபிஜே ஷிப் யார்டுன்னு 29000 கோடி காணுமா. முன்னாடியே அவன் மின்காப்பாக சிங்கப்பூர் சிட்டிசன் வாங்கிட்டான். இப்போ அவனை வெள்ள விட்டு தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டீடைன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது வெள்ள விட்டா அவனும் போய் சிங்கப்பூரில் செட்டில் ஆகி போயிச்சுப்பான். என்னடா இது, இப்போ இன்னொன்று பெருசாக குஜராத்தில் விழுமிட்டு இருக்குது. இன்றைக்கி தான் அதோட கிரெடிட் எல்லாம் போர்ட் வச்சிருக்கிறார் ஒருத்தர், அதில் வந்து நிறைய ஆஃபின் கஞ்சாலாம் பிடிக்கப்பட்டது. அப்போ கூட இந்த கடனை திரும்பி கட்ட மாட்டாருன்னு கொஞ்சம் இன்னைக்கு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிலாம் அந்த கிரெடிட் ரேட்டிங் குறைச்சிருக்காங்க. அவருக்கும் சூப்பர் ஸ்பெஷல் ஸ்கீமா ஆர்டினரி ஸ்கீமான்னு 3-4 வருஷத்தில் தெரியும். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.